குறிஞ்சிப்பு யூடியூப் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது பிரைடல் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மங்கி, இந்த குட்டி ரோஸ் வச்சு, ஓகேங்களா? தேவையான நூல் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆணி அடிச்சிருக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துல மூணு ஆணி அடிச்சிருக்கிறேன், ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆணியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அகெயின் மறுபடியும் செகண்ட் ஆணியில் ஒரு இந்த இதில் சுற்றிட்டு அகெயின் மறுபடியும் தேர்ட் ஆணியில் சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் கட்டுறதுக்காக நான் வந்து நூல் கட்டியிருக்கேன். தேவையான நூல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் சம்மங்கி வச்சு கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே, ஓகேங்களா? எடுத்தோன்னுமே சம்மங்கி வச்சு மொதல் கட்டிடுங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்த இது பார்த்தீங்களா, இதில் ஒரு சம்மங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ரோஸ் எடுத்துக்கோங்க. ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்மங்கி வச்சுக்கோங்க, ரெண்டு சம்மங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த கேப் வரணும், வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பருக்கு பார்த்தீங்களா, இந்த செகண்ட் நூல் இதில் வந்து ரோஸ் கொண்டு வந்துக்குங்க, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இது இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு சம்மங்கி கூட வச்சுக்கலாம், மூணு சம்மங்கியாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரோஸ் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு சம்மங்கியாக வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, ஓகேங்களா? ரோஸ் வச்சிட்டிங்களா? அடுத்தது இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இதில் ஓகேங்களா? இப்போ அந்த பக்கம் மூணு வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த சைடு மூணு வச்சுக்கோங்க. ஏன்னா ரோஸ் பெருசாக இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுறதுக்காக அதோட இது வந்து அந்த கேப் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக, ஓகேங்களா? இப்போ என்னென்னா ரோஸ் வச்சு அமுத்திடுங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் மேலே போட்டு அடியில் விட்டு எடுங்க. எடுத்து இந்த மாதிரி இறுக்கி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி இறுக்கி கட்டும் போது இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்ச் மாதிரி வரும், நல்லா இறுக்கி கட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி இறுக்கி கட்டிக்கோங்க. இப்படி கட்டினீங்கன்னா இப்படி பஞ்ச் மாதிரி வரும். அதே மாதிரி ரெண்டு சம்மங்கி எடுத்துக்கோங்க. ரோஸை பொறுத்து நீங்கள் சம்மங்கி வைக்கிறத வச்சுக்கோங்க. இந்த ரோஸ் எடுத்துக்கிறேன், இந்த ரோஸை செகண்ட் இதில் வைங்க, ஓகேங்களா? இப்போ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால வந்து ரெண்டு சம்மங்கி போதும். அடுத்தது மூணாவதில் சம்மங்கி வைங்க. மூணாவதில் சம்மங்கி வைங்க. இன்னொரு சம்மங்கி கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் இதாக இருக்கும். மூணு மூணு சம்மங்கியாக வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு ரோஸுக்கும் மூணு மூணு சம்மங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மூணு சம்மங்கி வச்சுக்கோங்க. ரோஸை லேசாக உள்ளே தள்ளிடுங்க. இப்போ நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்குங்க. ஓகேங்களா? அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிருங்க. இறுக்கி பிடிச்சிக்குங்க. இப்படி இறுக்கி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இது மேலே போட்டு இப்படி நல்லா, ஏன்னா பெரிய பஞ்ச் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இறுக்கி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று கூட போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கழுண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக பஞ்ச் மாதிரி இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் இதில் மூணு வச்சுக்கோங்க. ஒன்று, ரெண்டு, மூணு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரோஸ். ஒரு குட்டி ரோஸ். அப்புறம் இது இந்த கடைசி நூல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வைங்க. ஒன்று, ரெண்டு, மூணு. ஓகேங்களா? இது அதே மாதிரி தான், நல்லா உள்ள சமத்திக்கிங்க. மூணு சம்மங்கி இங்கே இருக்குது, மூணு சம்மங்கி இந்த பக்கம் இருக்குது. இந்த ரோஸ் கொஞ்சம் உள்ள அமுத்திடுங்க. அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. 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 இந்த மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி மாலையில் செய்கிற மாதிரி. ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு பூ வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ரோஸ் எடுத்துக்கோங்க, சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் மூணு பூ எடுத்துக்கோங்க. மூணு பூ எடுத்திருக்கேன். ஒன்று, இந்த பக்கம் அப்படியே தூக்கி மேலே அப்படியே வைங்க. ரெண்டு, மூணு, இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்படி பிடிச்சிக்குங்க. இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இது பஞ்சாக வரனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கழுண்டு விழுகாது. ஓகேங்களா? ரொம்ப இருக்குனீங்கனாலும் அந்த போயிடும், பூ வந்து போயிடும். இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, ரெண்டு, மூணு பூ. ஒன்று, ரெண்டு, மூணு. ஒரு குட்டி ரோஸ், ஒரு குட்டி ரோஸ் எடுத்திருக்கேன். இது சென்டரில், இந்த இதில் சென்டரில் வைங்க. அடுத்தது மூணு பூ எடுத்துக்கோங்க. ஒன்று, ரெண்டு,
1 2 இது மேல் வரியில வைங்க again 3 வச்சிட்டீங்களா இறுக்கி பிடிச்சுக்குங்க அப்படியே டைட்டா பிடிச்சுக்குங்க இல்லனா கழண்டு விழுந்துரும் போதும் நம்ம சின்ன இது மாதிரி செய்றோம் வேணா இன்னொரு கூட செஞ்சுக்கலாம் 1 2 3 1 2 3 ஒரு குட்டி ரோஸ் எடுத்துருங்க சென்ட்ரல் வச்சுக்கோங்க இது வச்சுக்கலாம் காம்பு நீளமா இருக்கு வச்சுக்கோங்க அப்புறம் 1 2 3 பூ எடுத்துக்கிறேன் இந்த வரியில வைங்க 1 2 புடிச்சுக்குங்க இறுக்கி புடிச்சுக்குங்க அப்படியே லாஸ்டா ஒரு பூ வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு இது கட்டிக்கங்க ஓகேங்களா ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இங்கே மூணையும் இதையும் கட் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் கட் பண்ணிவிடுங்க இந்த பிளா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ